ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ் ஆர் பிரபு வழங்கும் கணம் ஒரு டைம் டிராவல் படம் வருகிற செப்டம்பர் 9 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். என்னது பொன்னியின் செல்வனோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் இவ்ளோ கிராண்டா நடக்குதா? லெஜெண்டரி டைரக்டர் மணிரத்னம் அவரோட இயக்கத்துல வருகிற செப்டம்பர் 30 ரிலீஸ் ஆக போற படம் தாங்க பொன்னியின் செல்வன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பல செலிபிரிட்டி ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட இந்த படத்தோடைய ஆடியோ அப்புறம் ட்ரெய்லர் லான்ச் தான் இன்னைக்கு நேரு ஸ்டேடியம்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் வந்து வந்திருக்காங்க, இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இந்த கிராண்ட் லான்ச்சுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, டைரக்டர் மிஷ்கின், அப்புறம் இரவின் நிழல் படம் மூலமா தமிழ் மக்களுடைய மனசுல எல்லாம் இடம் பிடிச்ச ஆக்ட்ரஸ் பிரிகேடா, அப்புறம் பொன்னியின் செல்வன்ல மதுராந்தகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ரகுமான் அவங்களுடைய ஃபேமிலியோட வந்திருக்காரு. இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயணன் ஆல்சோ அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆதித்ய கரிகாலனான நம்ம ஆக்டர் விக்ரம், அருண்மொழி வர்மனான நம்ம ஆக்டர் ஜெயன் ரவி, வந்தியத்தேவனான ஆக்டர் கார்த்தி, பெரிய பழுவேட்டரையரான ஆக்டர் சரத்குமார், சின்ன பழுவேட்டரையரான ஆக்டர் பார்த்திபன், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ நம்ம இளவரசிகளோட என்ட்ரி, குந்தவையான ஆக்ட்ரஸ் ட்ரிஷா, அப்புறம் நந்தையான ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய், ஆழ்வார்க்கடியார் நம்பியான ஆக்டர் ஜெயராம் அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க, விக்ரம கேசரியா நடிச்சிருக்கிற ஆக்டர் பிரபு, அப்புறம் பார்த்திபேந்திர பல்லவனா நடிச்சிருக்கிற ஆக்டர் விக்ரம் பிரபு எல்லாருமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்டர் நாசர், டைரக்டர் லிங்குஸ்வாமி, ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆக்டர் சித்தார்த், ஆக்டர் துரு விக்ரம், அப்புறம் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள், இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரோட என்ட்ரி, எஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இப்ப வந்திருக்காரு. வந்து இறங்குறத பார்க்கும் போதே செம ஸ்டைலா செம கிளாஸா இருந்தாரு. இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் பட்டித்துற பாண்டின்னு தான் என்னை கேட்பாங்க. அந்த பட்டித்துற பாண்டி நடிச்சாங்களா, அந்த அம்மாவை கூப்பிடுந்தா எந்த ஒரு சீரியலுக்கு ஆகட்டும் படத்துக்கு ஆகட்டும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவரு கூட வந்து கேரக்டர் எல்லாமே அது அந்த பேக்ரவுண்டில் போன அப்போ தான் பண்ணேன். அப்புறம் ஒரு மாணிட்டு பார்த்தாங்க ஒரே டேக்கு தான் போட்டு பட்டை கலப்புன்னு அவரே உண்மைக்கே அடிக்கிறாடே நிப்பாட்ட சொல்லுங்க. இந்த கறி பிரியாணி எல்லாம் கொடுத்து வீட்டுக்காரனை விரட்டிக்கிட்டு இருக்கேன்.